அனைவருக்கும் வணக்கம். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் பாமரராய் விலங்குகளாய் உலகனைத்தும் கட்சி சொல்லப்பான்மை கேட்டு நாம் நமது தமிழனை கொண்டீங்க வாழ்ந்திருதல் நன்றோ. சொல்வி தேமதிரு தமிழோசி உலகமெல்லாம் பரும் வகை செய்தல் வேண்டும். மகாகவி பாரதியின் இவ்வரிகளின் தூண்டுதலால் தேமதிரு தமிழோசி உலகமெல்லாம் என்ற தலைப்பில் நித்திலன் ஆகி நான் பேச வந்துள்ளேன். நான் என்னுடைய குழந்தை பருவத்திலிருந்து வடமேற்கால் வாழ்ந்து வருகிறேன். தமிழ் மண்ணையும் தமிழ் பேசும் சுற்றமும் இல்லாமல் வளர்ந்த நான் இப்பொழுது உங்கள் முன் தமிழ் உரையாடி கொண்டிருப்பதே தேமதுரை தமிழோசை உலகமெல்லாம் பரவியுள்ளதற்கு சிறந்த உதாரணம். சங்க இலக்கியம் என்றாலே நமக்கு நினைவுக்கு வருவது மொச்சம். தென்மதுரையில் தடைச்சங்கம், கபாடு புடுத்தல் இடைச்சங்கம் மற்றும் மதுரையில் கடைச்சங்கம், இந்த மூன்று காலத்தில் உருவாக்கிய தொல்காப்பியம், எட்டு தொகை, பத்து பாட்டு, திருக்குறள், சங்க காலத்திற்கு பின் இயற்றிய ஐம்பெருங்காப்பியங்களான சிலப்பதிகாரம், மணிமேகலை, சிவக சிந்தாமணி, குண்டலகேசி, வளையாபதி போன்ற படைப்புகள் மூலம் சங்க கால அறிஞர்கள் தமிழை உலகமெல்லாம் ஒழிக்க செய்தனர். தமிழின் பெருமையை உலகமெல்லாம் வளர்க்க புலம்பெயர்ந்த தமிழர்களின் பங்கு அளவிட முடியாதது. இவர்களின் முயற்சியினால் இன்றைக்கு பல நாடுகளில் தமிழுக்கு அங்கீகாரம் கிடைத்துள்ளது. உதாரணமாக சிங்கப்பூர் மற்றும் இலங்கையில் தமிழ் அதிகாரப்பூர்வ மொழியாக உள்ளது. ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் தமிழை கௌரவிக்கும் தமிழுக்கு அமைக்கப்பட்டுள்ளது. தமிழ் பேசும் சொந்தங்கள் வடமேற்கா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, ஆசியா என உலகம் முழுவதும் வாழ்ந்து தத்தமது பங்கை ஆற்றி வருகின்றன. நம்முடைய முந்தைய சொந்தத்தினர் தொழில்நுட்ப வளர்ச்சியை பயன்படுத்தி இணைய வழியாக தமிழையும் தமிழ் அழகையும் காலத்தால் அழியாமண்ணும் நம்முடைய தலைமுறைக்கு பரிசீலித்துள்ளன. உதாரணமாக இணைய வழியாக கற்ற பாலேறு பெருஞ்சித்திரனார் எழுதிய பாட்டு என பாடலை பாடுகிறேன். கூண் விழுந்த பாட்டி, குட்டை காலை நீட்டி, பாலும் ஜூரும் ஊட்டி, படுக்க வைப்பால் ஆட்டி, ஈரும் பெண்ணும் பார்ப்பால், எங்கும் தூய்மை சேர்ப்பால், நோயை நங்கு தீர்ப்பால், நானும் பண்பாய் பார்ப்பால், அண்டை வீடு செல்வாள், அரட்டை பேசி வெல்வாள், கொசுவை ஈயை கொள்வாள், கோடி கதைகள் சொல்வாள். இந்த பாடலை பாடும் பொழுது என்னுடைய பாட்டி நினைப்பு தான் வரும். உங்களுக்கும் உங்களுடைய பாட்டி நினைப்பு வரும் நான் நம்புகிறேன். இன்றைய பயணம் நேற்றைய உழைப்பு, இன்றைய சிறுவர் நாளை ஒழுகம். நன்றி செய்வதன் நமக்கு நல்வாழ்க்கை. என்றும் அழியாதிருப்பது புகழே. தமிழ் பேசி புகழோடு வாழும் நாமும் தமிழை பாதுகாத்து நம்முடைய வருங்கால சந்தைக்கு கொண்டு சேர்ப்போம். செயற்கை நுண்ணறிவு, இயந்திர வழிகற்றல் போன்ற வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தேமதுரை தமிழோசி உலகமெல்லாம் பரவ செய்திடுவோம். வாழுங்கள், வாழ்க தமிழ்மொழி. வாய்ப்பு தந்ததற்கு நன்றி, வணக்கம்.